Hey, what's up guys? Started here from Uncontrolled Gaming. So in the video வந்து யாரும் skip பண்ணாம பாருங்க கம்மியான குவாலிட்டில கூட போடுங்க நான் பேசுறத கேளுங்க and அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் அதாவது ஃப்ரீ ஃபயர் விளையாடற பையனோட பேரண்ட்ஸ் இல்லடி அண்ணன் அக்கா சோ அந்த மாதிரி யாராவது ரீச் பண்ணோம் அப்படினா சோ அவங்களுக்கு அந்த இந்த வீடியோ முக்கியமா ஏன் பாத்தீங்க அப்படினா முகாஸ் இந்த நம்ம சின்ன பசங்களோட போன் வந்து அவங்களோட போனா தான் இருக்குது ஓகேவா சோ அது கண்டிப்பா இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து எனக்கு நைட் 12 மணிக்கு ரெடி பண்ணனும் அப்படிங்கற அளவுக்கு வெறியில இருந்தனா பரவாயில்லை தூங்கி எந்திரி இப்ப ரெடி பண்றேன் இப்ப பாத்தீங்க அப்படினா நைட்டு நடந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறவங்க எல்லாருக்கும் என்ன மேட்ரு என்னன்னு சொல்லிடுறேன் நைட் வந்து 10 o'clock நான் தூங்கிட்டேன் 10 மணிக்கு நைட் லைவ் கிடையாது எல்லாருமே தெரியும் ஸோ 10 மணிக்கெலாம் வந்து நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்கும் 11:30 வந்து ஒரு கால் ஒரு ஃபோன் வருது என்னோட பர்சனல் நம்பர் அந்த நம்பர் வந்து வேறு யாருக்குமே தெரியாது ஸோ யூஸ்வலாக வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்லாம் வந்து வாட்ஸ்அப் ஒன்லி நம்பர் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அது யூடியூப் பண்ணி வச்சிருக்கேன் பர்சனல் நம்பருக்கு ஒரு ஃபோன் வருது எனக்கு எத்தனை ஒன்றே தெரியல ஒரு மாதிரி நான் ஃபுல் தூக்கம் செம்ம தூக்கத்தில் இருக்கேன் ஏன்னா செம்மையான டயர்டு நான் நேற்று ட்ராவல் பண்ணது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் எடிட்டிங்கில் யோசிச்சுமே இருந்தேன் ஸோ அதெல்லாம் சரி சரியான டயர்டு செம்மையாக தூங்கிட்டு இருக்கேன் 11:30 மணிக்கு ஃபோன் வருது எனக்கு ஒன்றும் புரியாமல் அலாரமா இல்லை என்னடா அது தெரியாமல் மூணு எடுத்து பேசுகிறேன் ஹலோ ப்ரோ யூமி டிஜே லோக் யூமி டிஜே லோக் அப்படின்ட்டு ஒரு சின்ன குரல் குழந்தை குரல் எனக்கு நம்மளை யாரும் பிராங்க் பண்ணுறாங்களா எனக்கு ஒரு சேர்ந்து நம்மளை கலாய்க்கிறாங்களா யாரும் நம்ம பசங்க யாரும் கலாய்க்கிறாங்க ஏன்னா முக்கியமாக வந்து ஒரு 20 பேருக்கு 25 பேருக்கு மட்டும் தான் என்னோட நம்பர் தெரியும் பர்சனல் நம்பர் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஓகேவா கலாய்க்கிறாங்களா இல்லை என்னான்ட்டு ஒன்றும் புரியல நான் கலாய்ச்சாலுமே கட் பண்ணிடுவேன் டக்குன்னு கட் பண்ணிட்டு வச்சுட்டேன் அதுவே எனக்கு புரியவும் இல்லை சரி இல்லைனாலும் இந்த நம்பரை வேறு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரே செம்ம கன்ஃபியூஷன் இருக்குது வேற லெவல் கன்ஃபியூஷன் என்னடா அது அப்படின்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டேன் ஒரு இன்னொரு ஒரு 30-40 செகண்ட்ல வந்து அகெயின் வேறு நம்பர்லேருந்து கால் வருது வேறு நம்பர் கால் பண்ணி கிவ் மீ டிஜே லாக் கிவ் மீ டிஜே லாக் சேம் பையன் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சேம் பையன் மாதிரி தான் இருந்துச்சு கட் பண்ணிட்டேன் மறுபடியும் கட் பண்ணிட்டேன் மூணாவது ஃபோன் வந்து வந்துச்சு மூணாவது ஃபோன் வந்து அது ஒரு இன்னொரு 1 நிமிஷம் கழிச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்த நம்பர்லேருந்து வந்தது என்னடா அது வந்து திருப்பி அட்டன் பண்ணி ஏன்னா இப்போ சேம் எனக்கு சுத்தமாக தூக்கம் காலி இதே தான் யாரா நீ அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சு யாரா நீ என்ன உனக்கு திருமணி கால் பண்ணுறேன் அப்படின்னு அவன் இந்த மாதிரி தமிழில் பேசவே இல்லை மாதிரி இங்கிலீஷ் நார்மல் இங்கிலீஷ் அது மாதிரி கிவ் மீ டிஜே லாக் ப்ரோ இமீடியட் டோன்ட் ஷவுட் ப்ரோ அப்படிங்கிறான் யூனோ திஸ் யூடியூபர் அப்படின்ற வந்து அந்த யூடியூபர் நேம் சொல்லி ஒரு யூடியூபர் நேம் சொல்லி சொல்கிறோம் ஸோ நான் அதை யாருன்னு சொல்ல விரும்பலை இந்த இடத்துல ஓகேவா ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து மெசேஜ் வருது ஸோ இந்த இது வந்து முக்கியமான மேட்டர் கிடையாது அதை மட்டும் கவனிங்க ஓகேவா ஃப்ரெண்டுகிட்டேருந்து மெசேஜ் வருது இந்த மாதிரி இந்த யூடியூபர் வந்து கேட்டாங்க ப்ரோ அவங்களுக்கு ஏதோ சம்திங் தெரியும் பேசணும் அவங்கள்ட்ட ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டுகிட்டே மெசேஜ் வருது எனக்கு அதை பார்த்தோன்னா அந்த அந்த யூடியூபர் நேமும் அந்த பையன் சொன்ன யூடியூபர் நேமும் ஒன்று ஒன்று ஸோ உடனே இந்த பையனுக்கு வந்து லைவில் எதுவும் சொன்னியா அப்படின்னு கேட்டப்ப லைவ் போட்டது பட் ஆனால் இது பண்ணிட்டாங்க ப்ரோ பாஸ் பண்ணிட்டாங்க தெரிஞ்சிருக்காதே ப்ரோ அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ லைவில் வந்து சம்திங் வந்து மொபைல் நம்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓகேவா ஸோ அப்படியே நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஃபோன் வருது மறுபடியும் ஃபோன் வந்து இதே ஒரு இதே விஷயம் செம்ம டென்ஷன் ஆகி ஃபுல்லாக ரேஜ் ஆகி கத்திட்டேன் கத்திட்டு கட் பண்ணிட்டேன் ஃபோனை நானே ஒரு 40 செகண்ட் கிட்ட பேசியிருப்பேன் பேசிட்டு கட் பண்ணிட்டேன் இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாட்ட போய் குட்ரா போட அப்படின்ட்டு சொல்லிலாம் திட்டி கட் பாய் கட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை ஸோ சில நேரம் வந்து ஃபன்னியாக கூட இருக்கலாம் நேற்று கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் நான் எல்லாம் சொல்ல கதை கேட்குறப்ப பட் ஃபன்னியான பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இதை பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை சீரியஸாக எனக்கு அதான் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ எனக்கு இப்பயே இதை ஏதாவது இதுக்கு பேசி ஆகணுமே அப்படின்ட்டு நைட்லாம் அதுக்கப்புறம் சுத்தமாக மைண்டே இல்லை யோசிச்சு பாருங்களேன் நைட்டு 11:30 மணி அந்த பையனுக்கு வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும் அந்த வாய்ஸ் வச்சு கேட்டால் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு தோணுது அவன் வந்து யாருன்னே தெரியாத ஒரு ரேண்டமான நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீவி கேட்குறான் எனக்கு வந்து இது கொடுங்க அப்படின்னு கேட்குறான் இந்த யாருன்னே தெரியாத நம்பர் லைவில் கிடச்ச ஏதோ ஒரு நம்பருக்கு அப்போ வந்து அவன் யாருக்கு வேணால் 11:30 மணிக்கு பேசலாமா அவனுக்கு வந்து அது அன்டைம் அப்படின்னே தெரியல ஸோ 11:30 மணி அன்டைம் தான் நினைக்கிறேன் அது வந்து அன்டைம் ஸோ இந்த டயத்தில் வந்து ஒருத்தர் கால் பண்ணலாம் ஈவன் நம்ம ரிலேட்டிவ்க்கே இருக்கா கால் பண்ணால் கூட யோசி போனோம் 11:30 மணிக்கு தூங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு அந்த ஒரு புரிதல் கூட இல்லை 11:30 மணி ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு புரிதல் கூட இல்லை ஒன்று இன்னொன்று அவன் 11:30 மணிக்கு யார்கிட்ட பேசுனான்ட்டு அவங்க வீட்டில் பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதை பார்க்குறப்ப வந்து ஃப்ரீ ஃபயர் என்ன நிலமையில வந்து பசங்களை கொண்டு போய் வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து யோசிக்க தோணுச்சு எனக்கு செம்மையான கடுப்பு ஃப்ரீ ஃபயர் இப்போ இந்தமாரி இந்த கேமே பண்ண வேண்டாம் நாள்லேருந்து நம்மளும் வந்து தப்பாக இது பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சப்ப எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேலே என்ன தப்பு இருக்குது ஆனால் எல்லா கேம்லையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆப்ஷன் பர்ச்சேஸ் இருக்குது ஸோ ஆட்ரிபியூட்ஸு அந்த பவர்ஸ் அதெல்லாம் வந்து அப்பார்ட் ஸோ அதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வராது வேறு டாப்பிக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ சில பேரை தான் சிறப்பால் அடிக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கல்ச்சரை உள்ள கொண்டு வந்தது கிவ் அவேஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த கல்ச்சரை வந்து எல்லாருக்கும் உள்ள கொண்டு வந்து ஸோ யூடியூபர்ஸ்லாம் வந்து கிவ் அவேஸ் தான்
ஸோ இப்படி தான் தராங்க. யூடியூப் தான் என்னானே வந்து போட்டேன்னா, இப்போ தான் வந்து ஜியோ வந்துச்சு, எல்லாருக்கும் மொபைல் வந்துச்சு, எல்லோரும் யூடியூப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். ஸோ யூடியூப்னா என்னானே தெரியாமல் இது வந்து இவவே தான் கொடுப்பாங்க இவங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு உள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்ட அந்த சில பேரும் செருப்பால் அடிக்கணும்னு தோணுச்சு. இவவே அப்படிங்கிற பேரில் தன்னோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிட்டாங்கள. நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணல. இன்கேஸ் வந்து உங்களுக்கு யாராவது மைண்டில் தோணாலோ இல்லை பார்க்குறவங்களே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணமோ அப்படின்னு தோணாலோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டதான் இவ்வளோ தான் வந்துருக்குது. இப்போ முன்னைக்கு இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுது கொஞ்சம். ஸோ இந்த இவே அப்படின்னு கேட்கறது வந்து முன்னைக்கு இப்போ குறைஞ்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பசங்களுக்கு வந்து புரிதல் இல்லை யூடியூப்னா என்ன, யூடியூபர்ஸ்னா என்ன, எதுக்காக அவங்க பண்ணுறாங்க, இவங்க இவ்வளவே தரத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் எல்லா கேமுமே. இப்போ பப்ஜியில் எடுத்திங்கன்னா யூசி கிவ் வேணுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேமுலையும் இப்போ விளாட்றேன் பிசி கேமாக இருந்தாலும் பிசி கேம்லேயும் கிவ் வே அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் அது என்ன ஆடியன்ஸை போய் சேருது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எந்த ஆடியன்ஸை போய் சேருது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கிட்ஸு சின்ன பசங்களை வந்து போய் சேருது. ஆனால் அந்த சின்ன பசங்களை வந்து வீட்டில் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் முக்கியமான பசங்க. வீட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறத மொபைல் கொடுத்துருப்பாங்க. பட் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். நைட்டு 11:30 ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னா வந்து அவன் என்ன நிலமையில் இருக்கிறான் அவன். ஏன்னா அவன் அந்த ஏஜில் வந்து அந்த கேமை வந்து ஒரு கேமாக பார்க்கல. ஓகே இது கேம் விளாடுவோம் ஜாலியாக அப்படிங்கிற அளவுக்கு அவன் பார்க்கல. அவன் அதுக்கும் மேலே அவனோட அவன் உயிர் அளவுக்கு வந்து அந்த கேமை பார்க்குறான். ஸோ அதனால தான் சொன்ன இப்போ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த பர்டிகுலராக சொல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் போயிட்டு இருக்குது. நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம், நிறைய சேனல்ஸில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுறதுக்கோ இல்லை இந்தியாவிலேருந்து வந்து வெளியில் அனுப்புறதுக்கோ வந்து ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நேற்று சொல்லியிருந்தேன், எனக்கு தோணுது நான் சொன்னேன். ஸோ அது என்ன உண்மையாக பொய்யா அப்படிலாம் உண்மை அதெல்லாம் சொல்ல வரல, எனக்கு தோணுச்சு ஜஸ்ட். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவ்வே வந்து அந்த கிவ்வேயோட மட்டும் நிற்கலை. ஸோ அதுக்கு மேலே வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து இந்த கேம் வந்து உள்ள கொண்டு வருது. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் கேமர்ஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல இந்த மாதிரி கழுத்தில் கத்தி வச்சுட்டுலாம் ஒரு பையன் சின்ன பையன் வந்து பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன்னா அவன் விளாட்றப்போ வந்து அவன் தான் அது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இறங்கி விளாட ஆரம்பிச்சுன்னா உள்ள சண்டை நடக்குது, சண்டை போட்டுக்கிறாங்க, வாய் தகராறு நடக்குது, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன், அந்த பாட்காஸ்ட்டில் வந்து அந்த பையன் என்ன சொல்லியிருந்தான்னா அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து ஏதோ ரியலாகவே வந்து சண்டை வர அளவுக்கு வந்து சம்திங் ஆயிடுச்சு ஸோ இந்த கேம்னால அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த பையன் வந்து நைட்டு 11:30 வந்து யார் கால் பண்ணுறான் என்னான்ட்டே கவனிக்கலை கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ பகலில் என்ன நடக்குதுன்னு சத்தியமாக கவனிக்க மாட்டாங்க. பகலில் வந்து என்ன பண்ணுறான், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், என்ன என்ன மாதிரி வந்து சத்தியமாக கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையை. இப்போ நான் உங்களை பார்த்துட்டு யாராவது சின்ன பசங்க இருந்தீங்கன்னா உங்களை நான் தப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்காண்டி சொல்ல ஒரு நான் ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் வந்து ஓரளவு வந்து மெச்சூர்டாக இருக்காங்க. மெச்சூர்டு மீன்ஸ் வந்து ஸோ இதுதான் தப்பு இதுதான் சரி அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சது அளவுக்கு வந்து நல்லா பண்ணுறாங்க. பட் அதுக்கு அது இல்லாமல் வந்து ஈவன் வந்து 17-18 வரைக்குமே கூட வந்து என்னடா என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஒரு போயிட்டு லீட் பண்ணி போயிட்டு இருக்குது இந்த ஃப்ரீ ஃபயர் அவங்கள. ரொம்ப கோவம் நைட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் கோவம், சரியான கோவம் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. மீன் தூக்கத்துலேருந்து ஏஞ்சோம் அப்படிங்கிறது அப்பாட்டு. ஸோ தூக்கத்துலேருந்து ஏஞ்சோம்னா திருப்பி தூங்கிடலாம். 3 வந்து ஒரு கால் மணி நேரம் 20 அனுப்பிச்சு பேசினோம், பேசிட்டு திருப்பி தூங்கிடலாம், அது மேட்ரு கிடையாது. பட் அதுக்கப்புறம் யோசிச்சப்ப என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்ன நிலமையில வந்து இந்த கேம் வந்து கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்ட்டு அளவுக்கு எனக்கு தோணுச்சு. அருமோ அதெல்லாம் வேணையே வேணாம், எனக்கு போட்டு கிளிக்கிளின்னு கிழிச்சாலும் பரவாயில்ல, நான் இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு கோவம். அதுதான் நம்மளும் வந்து ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து தோணிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்ம சேனல் அப்படி இருக்காது, நம்ம சேனல் ஆடியன்ஸும் வந்து சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஆடியன்ஸ், அது நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ ஃபயர் கிட்டோட ஒரு பேரண்ட்டை போய் சேரும், ஸோ இது மூலியமாக வந்து சம்திங் ஏதோ நடக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஒருத்தருக்குள்ளே தான் நடக்கும் அப்படின்னா ஐல் பி ஹாப்பி. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ போடுறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியட்டும் நீங்கள் பார்க்குறவங்களும் வந்து சின்ன பசங்க இருந்தீங்க இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது மூலியமாக வந்து ஏதாவது சம்திங் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா ஐல் பி ஹாப்பி. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ முக்கியமாக கேட்டதுக்கு நன்றி. அண்ட் இந்த வீடியோ லைவ்ல சந்திப்போம். பை பை கைஸ்.